என்னுடைய மாமியார் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சின்ன வார்த்தை ஜபம் தான், ஆண்டவரே நீங்க தலையிடுங்க. நிறைய நேரத்தில் நான் இதை ஜபிச்சிருக்கிறேன், நிறைய பெண்களுக்கு ஆலோசனை சொல்லும்போது இந்த வார்த்தையை சொல்லியிருக்கேன். என்ன தெரியுமா சொல்லுவேன், சிஸ்டர் நான் எவ்வளோ பேசினாலும் முடியல, நான் என்ன செஞ்சாலும் முடியல, நான் எவ்வளவு அன்பு செலுத்தினாலும் அந்த அன்பை திரும்பி என்னால் என்ன பண்ண முடியல, அவங்ககிட்டருந்து வாங்க முடியல, என்னென்னமோ சொல்லுவாங்க, எதுவுமே செய்ய முடியல சிஸ்டர். சில பேர் ஆலோசனைக்காக என்ன பண்ணலான்னு கேட்கும்போது அவங்க சூழ்நிலைமைகளை பார்க்கும்போது சொல்லுகிறதுக்கு என்ன இல்லை, ஆலோசனை என்ன பண்ணாது நமக்கு, என்ன சொல்கிறது, எதை சொன்னாலும் இல்லை நான் அப்படி பண்ணி பார்த்துட்டேன், இதை சொன்னால் ஆ அதை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், இப்படி ட்ரை பண்ணிங்களா, இதை நான் செஞ்சு பார்த்துட்டேன், ஒன்றும் வேலைக்காகலை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஹல்லேலூயா. அதனால தான் இந்த வார்த்தை என் கூட சேர்ந்து பாடுவீங்களா, என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டே, உம்மால் எல்லா கூடும் என்று உம்மையே நம்பியுள்ளே. டேவிட் சம்மன் அழகாக அந்த வரியை போட்டுட்டு அடுத்து பாராகிராஃபில் இந்த பிரசங்கத்துக்கு ஏதுவாகவே எல் ஷடாய் சர்வ வல்லவரே எல்லாம் செய்பவரே வரவழைப்பவரே. இப்போ எப்படி தெரியுமா நீங்கள் பாடணும், இந்த எல்ஷடாயின்னு நீங்கள் கூப்பிடும் போது உங்கள் உள்ளம் எப்படி இருக்கணும்னா, நிறைய நான் மறுபடியும் அதை சொல்லுவேன், பாடும்போது அந்த பாட்டு தெரியும் என்ற அறிவில் பாடுவது வேற, அந்த பாட்டை உணர்ந்து பாடுவது வேற. ஹல்லேலூயா. இந்த பாட்டை கேட்டிருக்கிறோம், நம்ம மனசில் அந்த லிரிக்ஸ் தெரியும், நமக்கு அந்த டியூன் தெரியும், அப்படின்னு அந்த டியூனையும் லிரிக்ஸையும் மனதில் வைத்து பாடுகிறது வேற, அந்த வார்த்தையை அப்படியே உள்வாங்கி எப்படி ஒரு மான்கள் நீரோடையை வாஞ்சித்து, என்ன இருக்கு அந்த வார்த்தை, வாஞ்சித்து கூப்பிடல, வாஞ்சித்து சத்தமிடல, என்ன பண்ணுதான் வாஞ்சித்து சொல்லுங்களேன் அந்த வார்த்தையை, கதறுது அது. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த தண்ணீர் இல்லாமல் இது அடுத்து வாழவே முடியாது. அந்த சூழல் தான் நமக்கு என்ன வரும் தெரியுமா, கதறல் வரும். நமக்கு ஆப்ஷன்லாம் இருக்கும்போது நம்ம கூப்பிட்டு என்ன பண்ணிடுவோம், போயிடுவோம் அடுத்த ஆள்கிட்ட. ஆப்ஷனே இல்லை இந்த மானுக்கு, அந்த நீரோடை ஒன்று தான் ஆப்ஷன், அந்த ஆப்ஷன் மட்டும்தான் எனக்கு, அந்த நீரோடை எனக்கு இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன்னு அந்த மான் உணர்கிற தருவத்தில் அது கூப்பிடாது, கத்தாது, அது கதறும். அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்துக்கு நீங்கள் போகும் பொழுது அப்படி தான் போகணும். எப்படி தெரியுமா, நீர் இல்லைனா நான் இல்லைப்பா, நீங்கள் இல்லைனா நான் இல்லைப்பா, உங்கள் பிரசன்னை இல்லைனா நான் இல்லைப்பா, ஒன்றுமே நான் இல்லைப்பா, அதுதான் கதறுகிறது. அல்லேலூயா. அந்த அனுபவம் தான் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கணும், அந்த நீரோடைய அந்த மான்கள் வாஞ்சிக்கிறது போல. அப்படி தான் உங்களுடைய பாடலும் வரணும் உள்ளத்துலேருந்து. அல்லேலூயா. ஏதோ எனக்கு பாட்டு தெரியும், இந்த பாட்டை நான் 10 முறை பாடியிருக்கிறேன் என்ற அனுபவத்தில் பாடுகிறது வேற, அந்த வார்த்தைகளை உணர்ந்து கதறி அல்லேலூயா உள்ளச்ச நாளத்திலிருந்து பாடுவது வேற. பாடலாமா? இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம், ஆண்டவரே நீங்கள் இந்த சிஸ்டருக்கு என்னமோ சொல்லி அமிச்சிங்கன்னு சொல்கிறாங்க, எல்ஷடாயை நீ வெளிப்படுவீங்கன்னு சொல்லி அமிச்சிருக்கிறீங்க, அப்போ அந்த எல்ஷடாயை நான் பார்க்கணும்னு நீங்கள் பாடணும். அல்லேலூயா. இப்போ நீங்கள் பாடுகிற அந்த வார்த்தைகள் உங்கள் உள்ளத்திலிருந்து வெளிப்படும்போது அது நேராக பரலோக ராஜ்யத்தில் போய் அவருடைய சிங்காசனத்தை அசைக்கணும். எத்தனை பேர் ஆசையாக இருக்கிறீங்க இன்றைக்கி அவர் சிங்காசனத்தை அசைக்கணும். பேசணும்னா உட்காந்துட்டு பேசலாம், ஆனால் கிரியை செய்யணும் உட்காந்துட்டு கிரியை செய்ய முடியாது. எத்தனை பேர் ஆமேன்? இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, நான் பேச மட்டும் போகிறதில்ல, நான் கிரியை செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் சிங்காசனத்தை அசைக்கணுமா அசைக்கக்கூடாது? ஹல்லேலூயா. ஆமேன். கிரியை செய்யணும். கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, அவருடைய ஓங்கிய புயம் வேத புத்தகத்தில், தீர்க்க தரிசன புத்தகத்தில், முந்தின நாட்களிலும் பூர்வ காலத்திலும் நீர் செய்தது போல கர்த்தருடைய புயமே எழும்பு அப்படின்றாங்க, பாட்டு பாடுறாங்க. ஏன், அந்த காலத்தில் நீர் வல்லமையான கிரியை செய்தீரே, அந்த கரத்தை நாங்கள் பார்க்கணும். இன்றைக்கி அப்படி பார்ப்போமா, எல்ஷடாயை நான் பார்க்கணும். பாடலாமா? எல்ஷடாய் சர்வ வல்லவரே எல்லாம் செய்பவரே இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வர ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர்
நம்புறீங்களா? ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். இப்ப அப்படியே இருதயத்துல கைய வச்சு உண்மையா, என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நம்பி உள்ளே. ஹல்லேலூயா. எப்பெல்லாம் உங்களால ஒண்ணுமே செய்ய முடியலன்னு ஒரு கட்டம் வருதோ, ஒரு அறைக்குள்ள போய் ஒரு மூளையை ஒரு சுவர் பக்கமாக திரும்பி ஒரு இடத்த சூஸ் பண்ணி அந்த இடத்துல முழங்கால போட்டு உங்கள் வலது கையை இருதயத்தில் வச்சு நீங்கள் பாடணும், என்னால் ஒன்றும் முடியாதுப்பா. அல்லேலூயா. மோசே, இந்த வெறும் கோலை வச்சு உன்னால் என்ன செய்ய முடியும்? இத்தனை லட்ச ஜனங்களை இந்த சத்துருவின் பிடியிலிருந்து உன்னை விடுதலையாக்க முடியுமா அப்படின்னு மோசே கிட்டே கேட்டால், மோசே என்னால் முடியாது, என்னால் முடியாதுன்னு சொல்லியிருப்பார். அவர் முடியாது என்று சொன்ன தருவத்தில் தான் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் தன்னை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன், ஆமேன்.